சேலம் சிவராஜ் சித்தா ஹோமியோபதி நேச்சுரோபதி யோகா மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு ஃபீஸ் ஒன்லி கான்டாக்ட் 9842721500. இந்திய விமானப்படை வடகிழக்கு எல்லையில் சீனாவிற்கு எதிராக பெரிய அளவில் விமான பயிற்சியை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் இந்திய விமானப்படையின் அதிநவீன S-400 பாதுகாப்பு வான் கவசத்தை பயன்படுத்த உள்ளதாகவும், இது தவிர ரஃபேல், சுகோய்-30 உள்ளிட்ட போர் விமானங்களும் பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா ராணுவ அச்சுறுத்தலை தொடர்ந்து சிக்கிம் மற்றும் சிலிகுரி காரிடார் பகுதியில் இந்திய ராணுவம் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இந்திய விமானப்படையின் பயிற்சி உலக நாடுகளால் உற்று கவனிக்கப்படுகிறது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெற்ற அமைதி பேரணியின் பொழுது பேசிய மத்திய அமைச்சர் ஜான் பார்லா, சத்தீஸ்கரின் நாராயண்பூர் நகரில் மதமாற்றம் நடப்பதாக கிறிஸ்தவ பழங்குடியினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து வருத்தம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், விடுதலை போராட்ட வீரர்களான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், மகாத்மா காந்தி முதல் தற்பொழுது உள்ள பாஜக தலைவர்களான LK அத்வானி, ஸ்மிருதி இரானி, JP நட்டா உள்ளிட்டவர்களும் கிறிஸ்தவ பள்ளியில் படித்தவர்களே என்று தெரிவித்தார். மட்டுமின்றி பள்ளிகள், மருத்துவமனைகள், சுகாதார மையங்கள், முதியோர் இல்லங்கள் என கிறிஸ்தவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பல துறைகளில் பாடுபட்டும் அவர்களுக்கு மரியாதை இல்லை என்று வருத்தம் தெரிவித்தார். புத்தர் ஞானம் பெற்ற இடமான புத்தகயாவில் உலக புகழ்பெற்ற மகாபோதி ஆலயம் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற புராதன சின்னமான இது பீகார் மாநில அரசால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரஷ்யாவைச் சேர்ந்த நபர் ஒருவர் மகாபோதி கோவிலுக்குள் சிறிய அளவிலான மது பாட்டிலை எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. முழு மதுவிலக்கு அமலில் உள்ள பீகாரில் மது பாட்டிலை கொண்டு சென்றதால் ரஷ்யாவைச் சேர்ந்த அந்த நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது தொடர்பாக செய்தியாளர் களிடம் பேசிய காவல்துறை உயர் அதிகாரி, ரஷ்யாவைச் சேர்ந்த அந்த நபர் தாந்திரிக சடங்குகளை செய்யவே 10 மில்லி அளவுடைய மது பாட்டிலை கொண்டு வந்ததாக தெரிவித்தார். டெல்லியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நிரூபிக்க முயன்ற டெல்லி மகளிர் ஆணைய தலைவர் சுவாதி மல்லிவால் மதுபோதையில் இருந்த மர்ம நபரால் சிறிது தூரம் காரில் இழுத்துச் செல்லப்பட்டார். இது தொடர்பான வீடியோ வேகமாக பரவி வந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அந்த நபர் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர் என்பதால் சுவாதியை வைத்து ஆம் ஆத்மி கட்சி மலிவான அரசியல் நடத்துவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் டெல்லி மகளிர் ஆணைய தலைவர் பதவியில் இருந்து சுவாதி மல்லிவாலை நீக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. டெல்லி காவல்துறை மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பதால் அதன் பெயரை கெடுக்க ஆம் ஆத்மி கட்சி மறைமுகமாக இப்படி முயற்சிப்பதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. குடியரசு தினத்திற்கு 4 நாட்களே உள்ள நிலையில் ஜம்மு நர்வால் பகுதியில் உள்ள தொழிற்பேட்டையில் இன்று அடுத்தடுத்து 2 இடங்களில் சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்தன. இந்த குண்டுவெடிப்பில் 6 பேர் படுகாயமடைந்தனர். உடனடியாக அந்த பகுதியை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பாதுகாப்பு படையினர் வெடிகுண்டு நிபுணர்கள் மூலம் அந்த பகுதியில் வேறு ஏதும் குண்டுகள் இருக்கிறதா என்று சோதனை நடத்தினர். இதைத் தொடர்ந்து காஷ்மீரில் நடைபெற்று வரும் ராகுல் காந்தியின் பாரத இணைப்பு யாத்திரையின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் இருந்து கோவாவிற்கு வந்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து உஸ்பெகிஸ்தானுக்கு திருப்பிவிடப்பட்டது. 238 பயணிகள், 7 விமான பணியாளர்களுடன் ரஷ்யாவில் இருந்து புறப்பட்ட விமானத்தில் குண்டு இருப்பதாக கோவா விமான நிலையத்திற்கு மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து நடு வழியில் விமானம் உஸ்பெகிஸ்தானுக்கு திருப்பிவிடப்பட்டது. விமானத்தில் இருந்து அனைத்து பயணிகளும் வெளியேற்றப்பட்டு தீவிர சோதனைக்கு பின் மீண்டும் விமானம் இயக்கப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு விழாக்கள் நிறைவு பெற்ற நிலையில் மகர விளக்கு பூஜையின் பொழுது வெற்றிலையுடன் செலுத்தப்பட்ட காணிக்கை உண்டியல்கள் உடனடியாக எண்ணப்படாததால் 500,000 ரூபாய் நோட்டுகள் சேதமாகிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுபற்றி தகவல் வெளியானதும் கேரள உயர்நீதிமன்றம் உண்டியல் காணிக்கை உடனடியாக எண்ணப்படாதது ஏன் என்பது பற்றி விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது. இதையடுத்து சபரிமலை கோவில் அதிகாரிகள் மலை போல் குவிந்துள்ள காணிக்கையை எண்ண புதியதாக 479 ஊழியர்களை நியமித்துள்ளனர். காணிக்கை பணம் என்னும் பணி 25ஆம் தேதி வரை நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
கர்நாடகாவில் கடந்த ஆண்டு ஜூலை 26 பாஜகவின் இளைஞரணி மாவட்ட குழு உறுப்பினர் பிரவீன் நெட்டாரு கொல்லப்பட்டார். இது தொடர்பாக பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் தடை செய்யப்பட்ட பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா அமைப்பின் 20 உறுப்பினர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள தேசிய புலனாய்வு முகமை சமூகத்தில் பயங்கரவாதம், வகுப்புவாத வெறுப்பு, அமைதியின்மை ஆகியவற்றை உருவாக்கி 2047 ஆண்டிற்குள் இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவ வேண்டும் என தடை செய்யப்பட்ட பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா அமைப்பு திட்டமிட்டுள்ளது என்றும், அதற்கு எதிராக உள்ளவர்களை வீழ்த்த கொலைகார படைகளை இந்த அமைப்பு உருவாக்கியுள்ளது எனவும் தேசிய புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் இருந்து கடந்த 18 சிங்கப்பூருக்கு 7:55 புறப்பட இருந்த ஸ்கூட் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் மோசமான வானிலை காரணமாக 3:45 புறப்பட்டு சென்றது. இதன் காரணமாக 32 பயணிகள் தங்களின் பயணத்தை தொடர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக ஸ்கூட் விமான நிறுவனத்திடம் DGCA விளக்கம் கேட்டிருந்த நிலையில் நேரம் மாற்றப்பட்ட தகவல் ஏஜென்ட்டுகளிடம் தெரிவிக்கப்பட்டதாகவும், ஆனால் பயணிகளுக்கு ஏஜென்ட்டுகள் தகவல் கொடுக்க தவறிவிட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளனர். இந்த விளக்கத்தை DGCA ஏற்க மறுத்த நிலையில் விமானத்தை தவறவிட்ட பயணிகளுக்கு மாற்று விமானம் ஏற்பாடு செய்வதாக ஸ்கூட் விமான நிறுவனம் உறுதியளித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் தேசிய நீதி அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மேற்குவங்க முன்னாள் நிதியமைச்சரும் பொருளாதார நிபுணருமான அமித் மித்ரா, இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் 1.25 லட்சம் ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்தியாவில் மிகப்பெரிய கூட்டாட்சி அமைப்பாக உள்ள GST கவுன்சில் கூட்டாட்சி மற்றும் கருத்துக்களில் பிளவு ஏற்படுவதாகவும் விமர்சித்துள்ளார். ஆனால் இந்த 1.5 லட்சம் ரூபாய் மோசடி எப்பொழுது, எங்கே, எதில் நடந்தது என்பது பற்றி அவர் எந்த விவரமும் கொடுக்கவில்லை.